இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி சுதந்திர போராட்டத்துல மிக முக்கிய பங்கு வகித்த மலைக்கோட்டை இருக்கக்கூடிய திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1977 பாக்குறப்ப 6 முறை இந்திய மார்க்சிஸ்ட் கட்சியும் 3 முறை அதிமுகவும் 1 முறை திமுகவும் வெற்றி பெற்றிருக்குது. சட்டமன்ற தேர்தல் குறித்து இந்த தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த மக்களினுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் திண்டுக்கல் மாநகராட்சி மற்றும் 9 ஊராட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இத்தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 266,784. இத்தொகுதியின் முதன்மை தொழில்கள் விவசாயம், பூட்டு தயாரிப்பு மற்றும் தோல் பதனிடுதல் ஆகியன. இத்தொகுதியில் இருக்கும் சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடும் பொருட்டு வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலைத்துறையின் மூலமாக கூட்டு பண்ணையம் அமைத்து விவசாயிகளின் நலன் காக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம பார்க்க போறது புவிசார் குறியீடு பெற்ற ஒரு பொருளை தயாரிக்கிற ஒரு இடத்துக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். உலக புகழ் பெற்ற திண்டுக்கல் புட்டை இங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க, குடிசை தொழிலா தயாரிச்சுட்டு இருக்காங்க. 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பரட்டையன்கிறவர் இந்த குடிசை தொழில ஆரம்பிச்சிருக்கிறாரு. வேடப்பட்டி, நாகல் நகர், இப்படி திண்டுக்கல் தொகுதியில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இந்த குடிசை தொழில செஞ்சுட்டு வராங்க. அலிகார்ல இருக்கக்கூடிய இயந்திர பூட்டுகளை கள்ளச்சாவி போட்டு ஈஸியா திறந்துடலாம். ஆனா இந்த குடிசை தொழிலா இருக்கக்கூடிய இந்த திண்டுக்கல் பூட்டை கள்ளச்சாவி போட்டு திறக்கவே முடியாது. தொழிலாளர்கள்லாம் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் இவங்க எதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்கும். ஐயா வணக்கம். வளர்ச்சிக்கு வேலையே கிடையாது, இருக்கிற ஆளுகள் பூராமே குறைஞ்சிட்டு வருது. இதெல்லாம் எங்க இருக்கிற தலைமுறையோட தொழில் போயிடும் போல இருக்கு. சொசைட்டி மூலமா விக்கலாம், ஏன் இந்த கவர்மெண்ட் செய்யக்கூடாது? இதை வந்து 100 கம்மல் அடுத்த மாநிலத்துக்காரன் போடுறத வந்து நம்ம மாநிலத்தில் வாங்கி போட்டுறோம். ஏ இதவே நம்ம மாநிலத்தில் நம்ம திண்டுக்கல்ல வந்து செஞ்ச முடிச்சோன்னா திண்டுக்கலுக்கு ஒரு பேர், தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கும். ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்து வந்த மற்றும் ஒரு புவிசார் குறியீடு பெற்ற தொழில் தோல் பதனிடுதல். 45 மேற்பட்ட தோல் தொழிற்சாலைகள் இயங்கி வந்த நிலையில் தற்போது 5 மட்டுமே இயங்குகின்றன. அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் இத்தொழில் அழிந்து கொண்டிருப்பதாக கூறுகின்றனர் தொழிற்சாலை உரிமையாளர்கள். மத்திய அரசாங்கம் 14% இன்சென்டிவ் கடந்த காலங்களிலே வழங்கினார்கள். இப்போது அந்த இன்சென்டிவ் ஊக்கம் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜிஎஸ்டி வரி விதிப்பு 18% போடப்பட்டதனால் இந்த தொழில் மிகப்பெரிய அளவுக்கு முடங்கியிருக்கிறது. திண்டுக்கல் தொகுதி குறித்து இன்னும் விரிவாக நமக்கு தகவல்களை தர்றதுக்காக நம்ம செய்தியாளர் வீரமணிகண்டன் நம்மோட இணைகிறாரு. வீரமணிகண்டன், இப்ப திண்டுக்கல் தொகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, இன்னும் வேற என்னென்ன கோரிக்கைகள்லாம் இருக்கு? திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாநகராட்சி ஆன பிறகும் இன்னும் சாலை விரிவாக்க பணி எதுவும் நடக்கல. எங்க பார்த்தாலும் குண்டு குழியுமா இருக்கு, சாலைகளை சீரமைக்கணும்னு சொல்லி நீண்டகால பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. அடுத்து மிக முக்கியமாக பேசப்படுகிறது பாலகிருஷ்ணாபுரம் மேம்பால பணி. இந்த மேம்பால பணியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் பாலகிருஷ்ணாபுரம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 50 கிராமங்களுக்கு மேலே இருக்கு. இந்த பகுதி மக்கள் போயிட்டு வரணும்னா, திண்டுக்கலுக்கு வரணும்னா 3 ரயில்வே கட்ட கிடக்க வேண்டியது. இந்த போக்குவரத்தை சரி செய்வதற்காகவும் மேம்பாலத்தை கட்டுவதற்கு அரசு முடிவெடுத்து
இருந்தது. ஆனால் 65 கோடி ஒதுக்கப்பட்டோம். கிட்டத்தட்ட 2016 வந்து இந்த பணியை தொடங்கினாங்க. ஆனால் இதுவரையும் இந்த பணி நடைபெறலை. பள்ளி கல்லூரிகள் திறக்காதனால வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்குது. இதே திறந்துட்டாங்கன்னா அவங்க போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் வரணும்னா கூட ரொம்ப சிரமம் ஏற்படுது. இந்த பாலத்தை கடக்கிறதுக்கு வந்து 1 கிலோமீட்டர் தான். ஆனால் ஒரு ஆம்புலன்ஸ் வரணும்னாலே 1 ஹவர் ஆயிடுது. இதனால் பெரிய பாதிப்பு பொதுமக்களும் இங்கே இருக்க சிறுவர்கள் சிறுமிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. தனியார் இடங்களை கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதத்தால் மேம்பால பணிகளில் தொய்வு ஏற்பட்டதாகவும் மே மாத இறுதிக்குள் இப்பணிகள் நிறைவடையும் என்றும் அரசு தரப்பில் கூறப்படுகிறது. திண்டுக்கல் தொகுதியுடைய ஒரே பேருந்து நிலையம் இந்த காமராஜர் பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையம் ரொம்ப நெருக்கடியா இருக்குங்கிறனால புறநகர்ல ஒரு பேருந்து நிலையம் அமையணும் அப்படிங்கறதான் இந்த தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதற்காக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் சீனிவாசன் 2018 அரசு அலுவலர்களிடம் அதற்கான இடங்களை தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கப்படல. மாறா 5 கோடி ரூபாய் இந்த பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்காக ஒதுக்கப்பட்டது. ஆனா அதற்கான பணிகளும் நடைபெறவில்லைன்னு தொகுதி மக்கள் சொல்றாங்க. மெயின் பிரச்சனை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் பெரிய பஸ் ஸ்டாண்ட் ஆகணும். இங்கே பெரிய பஸ் ஸ்டாண்டாக மாற்றுறதுக்கு இட வசதி இல்லைன்னா வெளியில் பெரிய பஸ் ஸ்டாண்டாக மாற்றலாம். எங்களுக்கு இப்போ நான் வடமரிலேருந்து வர்றேன் அப்படின்னா என் டூ வீலரை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடம் இல்லை, ஸ்டாண்டு வசதியும் பக்கத்தில் இல்லை, சரியாக எங்களால் உட்காந்து சாப்பிட்றது கூட இடம் இல்லை. மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து அவசர உபாதைகள் கழிக்கிறதுக்கானே இடமே இல்லை. புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் என்னென்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் டவுனுக்குள்ளே வந்து போகிறதுனா ஒரு மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம் என்பது ஆகுது. இப்போ உடனடியாக வந்து புறநகர் பேருந்து நிலையத்தை அரசாங்கம் அமைச்சு கொடுத்தா அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ கூட வெயிலையும் மழையிலையும் மக்கள் இந்த நகர பேருந்துகள் மாநகர பேருந்துகள் புறநகர் பேருந்துகள் போகிறதுனால டிராஃபிக் ஜாம் என்பது முழுக்க முழுக்க அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க முடியுது. அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா மக்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் கேட்குறேன். சில பொதுவான கேள்விகளுடன் மக்களோடு பயணித்தோம். நல்லது செய்கிறவங்களுக்கே ஓட்டு, காசு எதுக்கு? காசு அந்த காலத்தில் காசு வாங்கிட்ட ஓட்டோம். அந்த காலத்தில் காசுலாம் கிடையாது. நாங்கள் எங்கள் காலத்தில் உங்கள் வயசில் நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக போடுவோம். ஆளை பார்த்துலாம் நம்ம போடுமா? போடுறது இல்லைப்பா. எங்களுக்கு யாரு பிடிக்குதோ அந்த காலத்துலேருந்து அதுக்கு தான் போடுவோம். சரியா? இல்லை எந்த வேட்பாளர் நிற்கிறாங்கன்னு பார்த்து போடுவீங்களா? இதுவரைக்கும் பெண்களுக்கு என்ன கூடுதலா ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? பெண்களுக்கு என்ன படிச்ச பெண்களுக்கு இந்த கவர்மெண்ட்ல பணம் கொடுக்குறாங்களா? பிள்ளைகளுக்கு 12வது பணம் தர்றாங்க சொல்லியிருக்காங்க. கொடுத்தா நல்லதுதான், இல்லை அவங்க வாங்கி ஏதோ ஒரு பார்ப்பாங்க. இத்தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள். திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் 46.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம். திண்டுக்கல் தலைமை அரசு மருத்துவமனையில் 18 கோடி ரூபாய் மதிப்பில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவ பிரிவினை மேம்படுத்தும் பணி. 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டப்பணிகள் போன்றவை நிறைவேற்றப்பட்டுள்ளன. கோட்டை மாரியம்மன் கோயில், பேகம்பூர் பெரிய பள்ளிவாசல், தூய வளனார் தேவாலயம்னு இந்த தொகுதி முழுக்க மத நல்லிணக்கம் நிறைஞ்சு கிடக்குது. நிறைவேற்றப்பட்ட பல திட்டங்கள் இந்த தொகுதியில் இருந்தாலும் இன்னும் விடியலை நோக்கி காத்திருக்கிற எத்தனையோ திட்டங்களுக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் விடைதேட இருக்கிறார்கள் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி மக்கள். இனி மற்றொரு சட்டமன்ற தொகுதியில் பயணிக்கலாம்.